வால்பாறை தெப்பக்குளம் மேட்டு பகுதியில் இடம் தர வேண்டி கள்ளர் இன மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். கோவை மாவட்டம் வால்பாறை தாய்முடி எஸ்டேட் அருகே பல ஆண்டுகளாக கள்ளர் இன மக்கள் வசித்து வருகிறார். கடந்த 2019 பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் தற்காலிக குடியிருப்பு அமைத்து வசித்து வந்த கள்ளர் மக்கள் மாற்று இடம் வழங்க கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காந்தி பிறந்த நாளிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வால்பாறை வட்டாட்சியர் திரு முத்துக்குமார், நில வருவாய் ஆய்வாளர் செந்தில்குமார், கிராம நிர்வாக அலுவலர் அமிர்தராஜ் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டதால் பொள்ளாச்சி துணை ஆட்சியர் சுப ஞானதேவ் தலைமையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தெப்பக்குளம் மேட்டு பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அதிகாரிகளிடம் கள்ளர் இன மக்கள் தெரிவித்தனர். பழங்குடியின மக்கள் ஒன்றிணைந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதால் மலைவாழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன அலுவலர் மணிகண்டன் தலைமையில் வனத்துறை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தினக்குரல் செய்திகளுக்காக வால்பாறையிலிருந்து குமார். நானு இனிமே ஒரு 2 மாசம் கூட மீட் பண்ணோம்னா நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு தெரியாம இருக்குன்னு. தெரியாம அந்த 2 மாசத்துல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல இல்ல இப்போ அந்த விஷயத்த நீங்க சொன்னது முதல்வருக்கு போகணும்னு சொன்ன விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம் என்னோட சைடுல இருந்து சொல்றாங்க, சோ தட் உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சரி, என்னோட ஆஃபீஸில் எந்த டைமில் வேணும்னா நீங்கள் வாங்க. நான் ஆஃபீஸில் இருக்கேன்னா என் இங்கே பார்த்தீங்களா, நான் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். யார் வந்தாங்க என்னோட ஆஃபீஸ் ஆல்வேஸ் ஓப்பன் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.